வெல்கம் டு குக் வித் எஸ்ஆர். இப்போ நான் வந்து செஞ்சு காட்ட போகிறது ரொம்ப சிம்பிளானது தாங்க. இது வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மாவே பிள்ளைங்க வந்து அப்படியே எடுத்து சாப்பிடலாம். இதுக்கு வந்து இந்த இருக்குது சேப்பங்கிழங்கு, இந்த மாதிரி இருக்கும். இதுதான் சேப்பங்கிழங்கு. இந்த இதை வந்து நான் தண்ணியில் போட்டு அவிச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல நீல சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா பொடி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு, மிளகாய் பொடி, அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் பொடியும் அரிசி மாவும் எடுத்துக்கிடணும் கொஞ்சம். அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். எப்படின்னு செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த பொடி வகைகள் எல்லாத்தையுமே போட்டுருவோம். இப்போ வந்து மிளகாய் பொடியும் போட்டுருவோம். அடுத்தது உப்பு போட்டுருவோம். கரம் மசாலா பொடியும் போட்டுருவோம். அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா போட்டு கிண்டிக்கிடுவோம். நல்லா ஒன்று போல் இருக்கிற மாதிரி பண்ணிடுவோம். இப்போ வந்து இந்த இதை எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுக்கணும். ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம கலந்து வச்ச பொடியை வந்து மேலே அப்படியே தூவி விடுங்க. இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சே நல்லா அப்படி பிரசரி விட்டுருக்கணுங்க. அதுதான் நல்லது. கரண்டியோ ஸ்பூனோ விட்டு இது பண்ணாதீங்க, இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதாவது இதில் ஏற்கனவே வந்து நம்ம வேக வச்சதுனால அதில் வந்து தண்ணி விழும். அந்த அதனால தான் நம்ம வந்து தண்ணி கலக்காமல் நான் இந்த மாதிரி செய்கிறேன். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா வந்து பிசறி வச்சாச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிடணுங்க. இது வந்து கொஞ்சம் நேரத்தை ஊற விட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுக்கணும். இது எவ்வளோ அழகாக பிடிபட்டுருச்சு பார்த்தீங்களா. நல்லா அவ்வளோதாங்க. இதை இப்படியே காய வச்சுருவோம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வேணால் போட்டு நம்ம எண்ணெயில் போட்டுவோம். இது வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பில் எண்ணெயை வச்சு போட்டு எடுத்துருவோம். இப்போ வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.